தமிழகத்தில் ஈப்பதிவு நடைமுறை அமலுக்கு வந்துள்ளதால் போலீசாரின் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கும் மாவட்டத்திற்குள்ளாக பயணம் செய்வதற்கும் இணையதளத்தில் ஈப்பதிவு செய்த பிறகே பயணம் செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த விதிமுறை நேற்று அமலான நிலையில் சென்னை உட்பட ஏராளமான இடங்களில் ஈப்பதிவு இன்றி மக்கள் சுற்றித் திரிந்ததாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் சென்னையில் சாலை தடுப்பு அமைத்து வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்திய போலீசார் ஈப்பதிவு செய்ததற்கான அத்தாட்சி உள்ளதா என்றும் அத்தியாவசிய பணிக்கு செல்பவர்தானா என்றும் சோதனை செய்த பிறகு அனுப்பினர். பெரம்பலூர் மாவட்டத்திலும் தேவையின்றி வெளியே சுற்றுபவர்களின் வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்ய தொடங்கியுள்ளனர். இன்று மதியம் வரை 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு செய்து வாகனங்களை பறிமுதல் செய்தனர். ஈ பதிவு இன்றி வரும் வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறது. மேட்டுப்பாளையத்தில் கடந்த 3 நாட்களில் ஊரடங்கு விதிகளை மீறியதாக 1500 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. 25 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. ஈ பதிவு இன்றி வரும் வாகனங்கள் மறிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் ஊரடங்கை மீறி சுற்றித் திரிந்தவர்களின் 770 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மாவட்டம் முழுவதும் 26 இடங்களில் காவலர்கள் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். உரிய காரணங்கள் இன்றி வந்தவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்வதோடு இனி வெளியே வரமாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்க வைக்கின்றனர். காஞ்சிபுரத்தில் பொதுமக்களின் நடமாட்டத்தை தடுக்க வருவாய் கோட்டாட்சியர் ராஜலட்சுமி தலைமையிலான சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது தேவையின்றி சாலையில் சுற்றித் திரிந்தவர்களை பிடித்து சுகாதாரத்துறையினர் கொரோனா பரிசோதனை செய்தனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் போலீசார் ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு பொதுமக்களின் நடமாட்டத்தை கண்காணித்தனர். இதேபோன்று முக்கிய சாலைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தேவையின்றி இருசக்கர வாகனங்களில் சுற்றிய இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொரோனா தடுப்பூசி, ஆக்சிஜன் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் ஆகியவற்றை தமிழகத்திலேயே உற்பத்தி செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் கொரோனா சிகிச்சைக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் தமிழகத்திலேயே ஆக்சிஜன் உற்பத்தி மையங்களை தொடங்க ஆணையிட்டுள்ளார். மருத்துவ உயர் தொழில்நுட்ப சாதனங்கள், ஆக்சிஜன் செறிவூட்டிகள், தடுப்பூசிகள் மற்றும் கொரோனா தொடர்பான மருந்துகளையும் தமிழகத்திலேயே உற்பத்தி செய்ய தொழிற்கூட்டு முயற்சிகளை உருவாக்க உத்தரவிட்டுள்ளார். குறிப்பிட்ட அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு ஆதரவையும் உதவிகளையும் வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். 50 கோடி ரூபாய் வரையில் முதலீடு செய்யும் நிறுவனங்களோடு தமிழக அரசின் தொழில் வளர்ச்சி நிறுவனம் இணைந்து செயல்படும் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து இதற்கான விருப்ப கருத்துக்களை கேட்டிருப்பதாகவும் அவற்றை ஆராய்ந்து அத்தியாவசிய பொருட்களின் உற்பத்திக்கான உட்கட்டமைப்பை விரைவில் நிறுவிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகம், ஆந்திரப்பிரதேசம், சிக்கிம், திரிபுரா மாநிலங்களில் கொரோனா தொற்று பரவும் வேகம் மிக அதிகமாக உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லவ் அகர்வால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 199 மாவட்டங்களில் கடந்த 3 வாரங்களில் கொரோனா கணிசமாக குறைந்து வருவதாக கூறினார். நாட்டின் மொத்த தொற்று விகிதம் 14.1% உள்ளதாக தெரிவித்தார். தமிழகம் உள்ளிட்ட 8 மாநிலங்களில் மட்டுமே 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் சிகிச்சையில் உள்ளதாக கூறினார். இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 1.8% பேருக்கு இதுவரை கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 7ஆம் தேதி இந்தியாவில் மிக அதிகபட்சமாக 414,000 பேருக்கு தொற்று பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், டெல்லி, பீகார், சத்தீஸ்கரில் கொரோனா பாதிப்பு கணிசமாக குறைந்து வருவதாகவும் லவ் அகர்வால் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெருந்தொற்றிலிருந்து மீண்டோரின் விகிதம் 85.6% அதிகரித்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். कि तमिलनाडु देखें तो 14.7% से एक स्थाई पर हम देख रहे हैं उनकी वीकली पॉजिटिविटी बढ़ते बढ़ते 24% के करीब नोट की जा रही है. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் பல்வேறு மாநிலங்களில் ஊரடங்கு கடுமையாக பின்பற்றப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் கொச்சியில் விதிகளை மீறிய 145 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
கொரோனா இரண்டாம் அலை நாட்டையே உருக்குலைத்து வரும் நிலையில் தமிழகம், கேரளா, கர்நாடகா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கேரள மாநிலம் திருவனந்தபுரம், எர்ணாகுளம் உட்பட 4 மாவட்டங்களில் திங்கட்கிழமை முதல் மும்மடங்கு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கொச்சி உள்ளிட்ட நகரங்களில் போலீசார் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கொச்சி நகரில் மட்டும் விதிமீறியதாக திங்கட்கிழமை 145 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 60 பேர் கைது செய்யப்பட்டதுடன் 65 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. முக்கிய சந்திப்புகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் தீவிர சோதனைக்கு பிறகே வாகனங்களை அனுமதிக்கின்றனர். கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் உத்தரகாண்ட் மாநிலம் கேதர்நாத் கோயில் திறக்கப்பட்டது. பக்தர்கள் யாரும் கோயிலுக்கு வர வேண்டாம் எனவும் வீட்டில் இருந்தே வழிபாடு நடத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் திராத் சிங் ராவத் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் உத்தராகண்ட் மாநிலத்தில் வரும் 25 தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருமண நிகழ்ச்சிகளில் 20 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்றும் கொரோனா நெகட்டிவ் சான்று அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கையாக குஜராத் மாநிலத்தின் 36 நகரங்களில் மே 21 தேதி வரை இரவு நேர ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் விஜய் ரூபானி அறிவித்துள்ளார். ஒடிசாவில் புதன்கிழமை முதல் ஜூன் 1 தேதி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காலை 7 முதல் 11 மணி வரை மட்டுமே கடைகள் திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக ஒடிசா அரசு குறிப்பிட்டுள்ளது. கொரோனா தடுப்பு பணிகள் தொடர்பாக தமிழகம் உள்ளிட்ட 9 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனையில் ஈடுபட்டார். கொரோனா தொற்று பரவலை தடுப்பது, தடுப்பூசி விநியோகம் போன்ற பணிகள் தொடர்பாக பிரதமர் மோடி தொடர்ந்து அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அந்த வகையில் தொற்று பரவல் அதிகம் உள்ள தமிழகம், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட 9 மாநில முதலமைச்சர்களுடனும் 54 மாவட்ட ஆட்சியர்களுடனும் மோடி இன்று ஆலோசனை நடத்தினார். தமிழகம் சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு ஸ்டாலின் பிரதமருடன் நேரடியாக ஆலோசனையில் ஈடுபடுவது இதுவே முதன்முறையாகும். தமிழகத்திற்கு கூடுதலாக ஆக்சிஜன் மற்றும் தடுப்பூசிகளை ஒதுக்கீடு செய்ய முதலமைச்சர் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, தொற்று குறைய தொடங்கியுள்ள நேரத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கொரோனா பாதிப்பிலிருந்து கிராமங்களை பாதுகாக்க கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பரிசோதனை எண்ணிக்கைகளை அதிகரிப்பது, கட்டுப்பாட்டு பகுதிகளை அதிகரிப்பது ஆகியவையே முக்கியம் என்று கூறிய மோடி, கொரோனாவுக்கு எதிரான போரில் அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். புதிய அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொரோனா நிவாரண நிதி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக முதற்கட்டமாக 2000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதியாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் புதிய ரேஷன் அட்டைதாரர்களையும் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இதனை ஏற்றுக்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், 214,950 புதிய அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இவர்களுக்கு முதல் தவணையாக 2000 ரூபாய் வழங்குவதற்காக 42,99,00,000 ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி 3 கோடி ரூபாய் அளித்துள்ளது. இதுகுறித்து அவ்வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தூத்துக்குடியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த வங்கியின் நிர்வாகிகள் நிரஞ்சன் சங்கர், நிரஞ்சன் கனி மற்றும் சென்னை மண்டல மேலாளர் ரமேஷ் ஆகியோர் முதலமைச்சரை சந்தித்து நிதி அளித்ததாக கூறப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நேரில் சந்தித்து 3 கோடி ரூபாய்க்கான காசோலையை வங்கி நிர்வாகிகள் வழங்கினர். அதிமுக சார்பில் கொரோனா நிதியாக தலைமைச் செயலாளரிடம் 1 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இதற்கான காசோலையை தலைமைச் செயலகத்திற்கு நேரில் வந்து வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தடுப்பு பணிகளில் அதிமுக மலிவான விளம்பரங்களை தேடாது எனவும் அரசின் செயல்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் எனவும் கூறினார். மேலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை போன்றவற்றை தவிர்க்க அரசு முழுவீச்சில் செயல்பட வேண்டும் எனவும் ஜெயக்குமார் வலியுறுத்தினார். யாரெல்லாம் வந்து பரிசோதனைக்கு ஆளாக்கப்பட்டு பாசிட்டிவ் இருக்காங்களோ, ஸோ அவங்களோட யாரெல்லாம் இது இருக்குது, தொடர்பு இருக்குது, ஸோ அந்த தொடர்பையெல்லாம் கண்டறிந்து அவங்களை தனிமைப்படுத்துகின்ற அந்த பணிகள் அது முழுமையாக வந்து செய்யப்பட வேண்டும். தனிமைப்படுத்தும்னா கோவிட் கேர் சென்டர்லையோ இல்லை ஃபீவர் காய்ச்சல் முகாமில் வந்து சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். நிச்சயமாக அந்த அளவுக்கு வந்து இந்த அரசு செய்ய வேண்டும் என்று தான் எங்களுடைய அந்த கோரிக்கையாக இருக்கின்றது.
மசாலா நிறுவனம் சார்பில் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக தமிழக அரசுக்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது. தொற்று தடுப்பு பணிகளுக்காக பொதுமக்களும் தாராளமாக நிதி உதவிகளை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறைகூவல் விடுத்திருந்தார். இதை ஏற்று திமுக அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள், தனியார் நிறுவனங்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் அரசுக்கு நிதியை வாரி வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் ஆச்சி மசாலா நிறுவனத்தின் உரிமையாளர் பத்மசிங் ஐசக் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து 1 கோடி ரூபாய் நிதி உதவியை வழங்கினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தடுப்பு பணிகளில் தமிழக அரசு சிறப்பாக செயல்படுவதாக பாராட்டினார். உண்மையிலே நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மிக சிறப்பாக செய்துட்டு இருக்காங்க எல்லா காரியங்களையும். எங்களுடைய ஆட்சி நிறுவனம் இந்த தினத்தில் ஒரு 1 கோடி ரூபாய் பணம் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்து இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். நிறைய பேர் முன்வந்து கவர்மெண்ட்டுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நபர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் வீடுகளை விட்டு வெளியே வருவது கண்டறியப்பட்டால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தொற்று பாதிப்பு குறைவாக உள்ளவர்கள் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு உணவுப் பொருட்கள், மருந்துகள் போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மாநகராட்சி சார்பில் 2000 மேற்பட்ட முன்கள தன்னார்வலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஆணையர் தெரிவித்துள்ளார். மருத்துவரால் அறிவுறுத்தப்பட்ட நாட்கள் வரை வீடுகளை விட்டு வெளியே வராமல் இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ள மாநகராட்சி மீறி வெளியே வந்தால் முதல் முறை 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. இரண்டாவது முறை வீடுகளை விட்டு வெளியே வந்தால் மாநகராட்சியால் நடத்தப்படும் கொரோனா பாதுகாப்பு மையங்களுக்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்படும். தமிழக முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு இதுவரை 69 கோடி ரூபாய் வந்திருப்பதாகவும் அவை கொரோனா சிகிச்சை பணிகளுக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்தியில் கொரோனா தடுப்பு முயற்சிகளுக்கு பொதுமக்கள் நிதி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டதைத் தொடர்ந்து பொதுமக்கள் நன்கொடை வழங்கி வருவதாகவும் இணைய வழியாக 29 கோடியே 44 லட்சம் ரூபாயும் நேரடியாக 39 கோடியே 56 லட்சம் ரூபாயும் நிவாரண நிதியாக பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்கொடை வழங்கியவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் இந்த 69 கோடி ரூபாயிலிருந்து ரெம்டெசிவிர் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளை வாங்க 25 கோடியும் திரவ ஆக்சிஜனை கொண்டுவரும் கண்டெய்னர்களை வாங்க 25 கோடி ரூபாயும் ஒதுக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருப்பு பூஞ்சை நோய் ஏற்படும் அபாயம் இருப்பதால் கொரோனாவிலிருந்து மீண்டோர் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். மராட்டியத்திலும் குஜராத்திலும் கொரோனாவிலிருந்து மீண்ட பலர் கருப்பு பூஞ்சை தொற்றால் அதிக அளவில் உயிரிழப்புக்கு ஆளாகி வருகிறார்கள். அதனால் கொரோனாவிலிருந்து மீண்டு வீட்டில் தனிமைப்படுத்தலில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு 140 முதல் 180 இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். கேரளாவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதில் கவனம் ஈர்த்த சுகாதாரத்துறை அமைச்சர் சைலஜாவிற்கு புதிய அமைச்சரவையில் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. புதிய அமைச்சரவையில் முதலமைச்சர் பினராயி விஜயனை தவிர அனைவரும் புதுமுகங்களாக நியமிக்கப்படுகின்றனர். சைலஜாவை அரசு கொறடாவாக அரசு அறிவித்துள்ளது. 2018-2019 ஆண்டுகளில் இருமுறை நிபா வைரஸ் தொற்றின் போதும் கொரோனா முதலலையின் போதும் பல்வேறு வியூகங்களை வகுத்து தொற்று பரவலை கட்டுப்படுத்தி பலரின் பாராட்டுக்களை பெற்றவர் சைலஜா. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பினராயி விஜயன் தலைமையிலான அரசு சுகாதாரத்துறை அமைச்சராக புதுமுகத்திற்கு வாய்ப்பு அளிக்கப்பட உள்ளது. இதுகுறித்து பலரும் தங்கள் அதிருப்தியை சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தி வருகின்றனர். 20 தேதி பினராயி விஜயன் தலைமையிலான அரசு பதவியேற்க உள்ளது. கொரோனா தொற்று பாதித்து அதிலிருந்து மீண்டோருக்கு 9 மாதங்களுக்கு பிறகு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அனுமதிக்கலாம் என்று மத்திய அரசுக்கு சிறப்பு குழு பரிந்துரைத்துள்ளது. எதிர்ப்பு சக்தி குறித்து ஆராயும் தேசிய தொழில்நுட்ப ஆலோசனை குழு இந்த பரிந்துரையை அரசுக்கு அளித்துள்ளது. முன்னதாக தொற்று பாதித்து அதிலிருந்து மீண்டோருக்கு 6 மாதங்கள் கழித்து தடுப்பூசி செலுத்தலாம் என்று இந்த குழு அரசுக்கு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் கால அவகாசத்தை மேலும் 3 மாதங்கள் நீட்டித்தால் எதிர்ப்பு சக்தி மேலும் அதிகரிக்கிறது என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய மற்றும் உலகளாவிய தரவுகளின் அடிப்படையில் இந்த பரிந்துரையை செய்வதாக அக்குழு மத்திய அரசுக்கு அறிக்கை அளித்துள்ளது.
ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் சிபிஐ நீதிமன்ற விசாரணைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்த வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரமும் மற்றும் அவரது மகன் கார்த்திக் சிதம்பரமும் 2019 கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ நீதிமன்றம் வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் வழங்க உத்தரவிட்டிருந்தது. ஆனால் ஆவணங்களை வழங்க மறுத்த சிபிஐ அந்த உத்தரவுக்கு தடை கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகியது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஒட்டுமொத்த வழக்கு விசாரணைக்கும் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் குடும்பத்தில் ஒருவர் கொரோனாவால் உயிரிழந்தால் அந்த குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். பணிக்கு செல்லும் நபர் உயிரிழக்கும் பட்சத்தில் மாதாந்திர ஓய்வூதியமாக 2,500 ரூபாய் அளிக்கப்படும் என்றும் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். கணவன் இறந்தால் மனைவிக்கும், மனைவி இறந்தால் கணவனிடமும் இந்த மாதாந்திர தொகை அளிக்கவும், திருமணம் ஆகாத நபர் கொரோனாவால் இறந்தால் அவரது பெற்றோருக்கு இந்த தொகை அளிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மற்றும்